வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷன் தான். ரீப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? அது பொசிஷனை பொறுத்து, அது எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை வச்சு அந்த கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது அதுக்காக தான் நம்ம ரீப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ்னாலே சேஞ்ச் பண்ணுறது. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா, அந்த பொசிஷனை வச்சு தான் சேஞ்ச் பண்ணணும். பொசிஷன் ஐடென்டிஃபை பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த கேரக்டரே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரீப்ளேஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு ரோவையும் காலை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு காலத்தை இன்சர்ட் பண்ணிப்போம். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் என்டையர் காலம் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு வந்துட்டு. ஸோ இப்போ நான் ஒரு நியூ ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ரோல் நம்பர் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 digit வந்து நம்பர்ஸில் இருக்குது, தென் 2 characters, அதுக்கப்புறம் சீரீஸ் நம்பர் 01 அந்த மாதிரி 02. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள 4 digit உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரே தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளது தான் உங்களுக்கு ரோல் நம்பராக ஐடென்டிஃபை ஆகும், 01 02. இப்போ வந்து எனக்கு அந்த 2 characters மட்டும் சேஞ்ச் பண்ணணும், அந்த 2 characters மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணுன்றதுக்கு மட்டும் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னா ரீப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த கேரக்டர்ஸோட பொசிஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன கேரக்டர் மாற்றுறோமோ அதை டைப் பண்ணோன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து மாறி நமக்கு வந்துடும். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துருவோம், நியூ ரோல் நம்பர். ஓகே, நியூ ரோல் நம்பர். ஓகே, இங்கே ஈக்குவல் டு ஃபார்முலா டைப் பண்ணுறோம். ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம்னா ரீப்ளேஸ், அதை கேப்ஸில் டைப் பண்ணிடணும். ஓகே, அதுவே காமிக்கும். இப்போ ஒரு கிளாப்ஸில் டைப் பண்ணி ஓப்பன் பேரந்தசிஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா காமிக்கும். பார்த்தீங்கன்னா ஓல்டு டெக்ஸ்ட் ஸ்டார்ட் நம்பர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நியூ டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ ஓல்டு டெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட், அதோட செல் ரெஃபரன்ஸ் கொடுத்தா போதும். ஓகே, ஓல்டு டெக்ஸ்டில் ப்ரீவியஸாக இருக்கிற டெக்ஸ்டோட செல் ரெஃபரன்ஸ். அடுத்தது எந்த பொசிஷனில் ஸ்டார்டிங் நம்பர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மாற்ற போகும், அது எந்த பொசிஷனில் இருக்கோ அதுதான். ஓகேவா? தென் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ் மாற்ற போகிறீங்க, தென் என்ன டெக்ஸ்ட்டு மாற்ற போகிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு டெக்ஸ்ட் இப்போ எங்கே இருக்குது, C2, ஸ்டார்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 102 செகண்ட் பொசிஷனில் இருக்குது, செகண்ட் பொசிஷனில். ஓகே, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம், 2 characters, எந்த எஸ்எஸ் எடுத்துட்டு கமா, கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் மாற்ற போகிறோம், பி அந்த மாதிரி மாற்ற போகிறோம். ஓகேவா? அந்த கோட்ஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் கோட் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் நம்ம நியூ டெக்ஸ்ட் கொடுக்கலாம். அதர்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு புது செல் இருந்துச்சுன்னா அந்த செல்லையும் ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பேரெந்தசிஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸுங்கிற ஒரு ஆப்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓல்டு டெக்ஸ்ட் இருக்கிற செல்லோட ரெஃபரன்ஸ், தென் நம்பர் ஆஃப் அந்த பொசிஷன், இந்த செகண்ட் ஒன் தான் பொசிஷன், எந்த பொசிஷன் தேர்ட் பொசிஷன் 0 1 2 3. ஓகேவா? 0 1 2 3 தேர்ட் பொசிஷன், எத்தனை கேரக்டர்ஸ், 2 characters எஸ்எஸ்ங்கிறது 2 characters சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 2, அது என்னவா மாறப்போகுது, வி. ஓகேவா? ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் பொசிஷனை பொறுத்து கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதான ஃபார்முலா தான் ரீப்ளேஸ் ஓல்டு டெக்ஸ்ட், எந்த பொசிஷன், எந்த பொசிஷன் இந்த பாருங்க எந்த பொசிஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ணணும், 1 2 3 தேர்ட் பொசிஷன், எத்தனை கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இதை நம்ம கரெக்டாக வந்து டைப் பண்ணலைன்னா ஃபார்முலா நமக்கு வந்து வேல்யூ எரர்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதில் தான் பார்க்கணும். ரீப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பொசிஷனை பொறுத்து நம்மளோட கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.